நேயர்களுக்கு வணக்கம். நான் டிஎப் சோழன். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஆப்பு நீதிமன்றமும் கைவிட்டது. செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஆளுநர் அவர்களும் நேரடியாக களத்துல இறங்கினாரு. ஒட்டுமொத்த சோழியும் முடிஞ்சது அவ்வளவுதான். எவ்வளவோ மெனக்கிட்டு செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்றிவிட வேண்டும் என்று திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் மெனக்கிட்டன. ஆனால் கடைசியில நீதிமன்றம் என்ற இறைவன் ஒருவன் போட்ட கணக்கே வேறா இருக்கிறது. ஒட்டுமொத்த சோழியும் முடிஞ்சிருச்சு. வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதலாவதாக நேத்தே நம்ம பேசியிருந்தோம், செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்ட நீதிமன்றமானது காணொலி மூலமாக விசாரணை நடத்தியது. அப்படி விசாரணை நடத்தி விட்ட பிறகு செந்தில் பாலாஜி அவர்களை வந்து அமலாக்கத்துறையிடம் விசாரணைக்கு விடலாமா இல்ல அவருக்கு ஜாமீன் வழங்கலாமா அப்படின்ற தீர்ப்பை நாளைக்கு வந்து சொல்றோம் அப்படின்னு இருதரப்பு வாதத்தையும் கேட்டு தீர்ப்பை ஒத்தி வச்சாங்க. இன்னைக்கு காலையில எப்படா தீர்ப்பு வரும் என்று நம்ம எதிர்பார்த்தோம். இதற்கிடையில நீதிமன்றத்துல 4 மணிக்கு தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு செய்தி சேனலா நம்ம பார்த்திருந்தோம், ஆனா 4 மணிக்கு தீர்ப்பு வர்ற மாதிரி தெரியல. ஆனால் செந்தில் பாலாஜிக்கு ஆளுநர் கிட்ட இருந்து ஒரு அதிர்ச்சிகரமான தீர்ப்பு வந்தது. நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து கடிதம் எழுதியிருந்தார் ஆளுநர் அவர்கள். என்ன கடிதம் என்று பார்க்கின்ற பொழுது, தபாருங்க, நீங்க அமைச்சரவையை மாற்றம் செய்திருக்கின்றீர்கள், பொறுப்பை தூக்கி தங்கம் தென்னரசு மற்றும் அமைச்சர் முத்துசாமி இடத்துல கொடுத்திருக்கீங்க செந்தில் பாலாஜியிடம் இருந்த துறைகளை. ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து துறை இல்லாத அமைச்சராக நீடிப்பார் என்று சொல்லியிருந்தீங்க. எனக்கு உடன்பாடு கிடையாது. அவர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு, கைது பண்ணப்பட்டிருக்கின்றார். அப்படி இருக்கும்போது தார்மீக பொறுப்பேற்று அவர் பதவி விலக வேண்டும், அவர் அமைச்சராக நீடிக்க கூடாது என்று நேரடியாக முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவுறுத்தியிருக்கின்றார். இதற்கிடையில காலையில நம்ம ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம், நம்முடைய ஆளுநரை பொறுத்த வரைக்கும் நபாருங்க இலாக்காக்களை மாற்றி இருக்கின்றோம், அந்த இலாக்காவை ஏற்றுக்கொண்டு நீங்க அங்கீகாரம் செய்ய வேண்டும் என்று ஆளுநர் அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருந்தார். ஆனா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் பாருங்க நீங்க மிஸ்லீடிங் பண்றீங்க, அதோட உண்மைக்கு புறம்பான தகவலை எங்கிட்ட தெரிவிச்சிருக்கிறீங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உடல்நிலை மட்டும்தான் சரியில்லையா, வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறதா அவருடைய துறையை வேற அமைச்சர்கள் மாற்றுவதற்கு, எனக்கு உண்மையான காரணத்தை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் எழுதின கடிதத்துக்கு பதில் கடிதத்தை ஆளுநர் அவர்களும் எழுதியிருந்தார். ஆனா முதலமைச்சர் கிட்ட இருந்து ஆளுநருக்கு உடனடியாக கடிதம் எழுதப்பட்டது, பாருங்க அவர் உடல்நிலை சரியில்லை, பைபாஸ் சர்ஜரி பண்ண போறோம், நீண்ட நாள் ஓய்வெடுக்க வேண்டும், அதனால அவருடைய துறையை வேற அமைச்சர்களுக்கு மாற்றுகின்றோம், அதோட இதை நீங்க அங்கீகாரம் பண்ண வேண்டும். அப்படி இல்லை என்றால் முதலமைச்சருக்கே வந்து பாத்தீங்கன்னா அங்கீகாரம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, அதனால யாருக்கு துறையை மாற்றுவோமோ அவங்களுக்கு நாங்க அரசாணை வெளியிட்டு அதிகாரத்தை கொடுத்துருவோம், நீங்க ஒன்றும் அங்கீகாரம் பண்ண வேண்டியது கிடையாது. ஆளுநர் என்ற முறையில எங்கிட்ட கேள்வி கேட்டீங்க, அந்த கேள்விக்கான பதிலை சொல்லிட்டோம் அப்படின்னு ஆளுநருக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டாங்க. உடனடியாக ஆளுநரை பொறுத்த வரைக்கும் பாருங்க நீங்க செந்தில் பாலாஜி கிட்ட இருக்கின்ற துறையை யாருக்கு வேண்டுமானாலும் மாற்றுங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனால் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் அமைச்சராக துறை இல்லாம நீடிக்க கூடாது. ஏன் தெரியுமா, தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா எதிர்கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா அவர் அமைச்சராக தொடரக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். அவரு குற்றவாளியா இல்லையா என்பது வேறு விதம், ஆனால் அவரை நீக்க சொல்லி இவ்வளவு பேர் வந்து அழுத்தம் தருகின்ற போது அவரை எதற்காக காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு ஆளுநர் அவர்கள் கேட்டிருக்கின்றார். அதனால எதிர்கட்சி கோரிக்கைகளையும் சரி, அதை தாண்டி அவரு கைது செய்யப்பட்டிருப்பதனாலும் சரி, அவர் அமைச்சராக தொடரக்கூடாது என்று ஆளுநர் அவர்கள் நேரடியாக சொல்லிட்டார். இப்போ ஆளுநர் அவர்கள் பரிந்துரை செய்திருப்பதனால செந்தில் பாலாஜியுடைய பதவியானது பறிபோக போகிறது. இதற்கு முன்பாக நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் நீதியரசர் கிட்ட என்னங்க விசாரணைக்கு உங்களால ஒத்துழைக்க முடியுமா அப்படின்னு காணொலி மூலமாக காவிரி மருத்துவமனையிலிருந்து நீதியரசர் அள்ளி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விசாரணை நடத்திருக்கின்றார். அதுக்கு இந்த மாதிரி பைபாஸ் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 நாள் ஆகும், மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க, என்னுடைய உடல்நிலையை கருத்துல கொள்ளணும், அதனையும் தாண்டி அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் நீதியரசர் அள்ளி அவர்கள்கிட்ட காணொலி மூலமாக ஒப்புதல் தந்ததன் காரணமாக இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களை வந்து பாத்தீங்கன்னா 8 நாளைக்கு அமலாக்கத்துறை இடத்துல நீதியரசர் அள்ளி அவர்கள் வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க. அதையும் தாண்டி பாருங்க நிரந்தர ஜாமீன் செந்தில் பாலாஜி அவர்கள் தருவதற்கு முன்பாக மருத்துவமனையில் இருப்பதனாலும் மருத்துவம் பார்ப்பதனாலும் அவருக்கு ஒரு இடைக்கால ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தரப்புல கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையை நீதியரசர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா நிராகரித்து விட்டு நீங்க அமலாக்கத்துறை இடத்துல ஒத்துழைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க ஆரம்பத்திலிருந்து, இப்போதும் அவருடைய விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அமலாக்கத்துறை கஸ்டடியில வந்து பாத்தீங்கன்னா 8 நாள் கொடுத்துருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு. இந்த கஸ்டடியில போகக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு டிராமாக்களும். இப்ப செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணலையே அப்படின்னு நீங்க கேப்பீங்க, அதுக்கு காவேரி மருத்துவமனையிலிருந்து
ஒரு பத்திரிகை செய்தியை கொடுத்தாங்க. அந்த பத்திரிகை செய்தியில் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய இதய வாழ்வுகளில் அடைப்பு இருக்கிறது. அந்த அடைப்புக்காக தொடர்ந்து ஊசிகளையும் மருந்துகளையும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றார். அந்த ஊசியும் மருந்தையும் எடுத்துக்கொண்டு இருந்தார் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பைபாஸ் சர்ஜரி பண்ண முடியாது. அந்த குறைந்தபட்சம் அந்த ஊசி மருந்து இவை இரண்டையும் அவர் விட்டு 5 நாள் ஆயிருக்க வேண்டும். அப்படி விட்டுட்டார்னு வச்சுங்களேன், தொடர்ந்து 5 நாள் பொறுத்து அவருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி மருத்துவமனையானது சொல்லியிருந்தது. இதற்கிடையில எய்ம்ஸ் மருத்துவர்களும் வந்து ஜிப்மர் மருத்துவமனையில் இருக்கின்ற இதய நோய் வல்லுநர்களும் வந்து செந்தில் பாலாஜி அவர்களை வந்து பாத்தீங்கன்னா பரிசோதிக்க போகின்றார்கள். அப்பதான் உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய வாழ்வுகள்ல, இதய வாழ்வுகள்ல அடைப்பு இருக்கா இல்லையா என்பதை பற்றி நன்றாக தெரியும். அதனால செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் அவரே வந்து சொல்லியிருக்கின்றார், அமலாக்கத்துறைக்கு நான் ஒத்துழைப்பு தருகின்றேன்னு சொல்லியிருக்கின்றார். அந்த அடிப்படையில் தான் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனையில இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து ஈடியினுடைய கஸ்டடியில நீதிசார்வர்கள் கொடுத்திருக்கிறாரு. சரிப்பா, அவரு மருத்துவமனையில் இருப்பாரு, எப்படிதான் ஈடி கிட்ட ஆஜராவாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, மருத்துவமனையில இருந்தே காணொலி மூலமாக ஆஜராகலாம், இல்ல ஈடியானது கேள்வியை எழுதி செந்தில் பாலாஜிக்கு அனுப்பலாம், அந்த கேள்விக்கு எழுத்து மூலமாக ஈடிக்கு பதிலளிக்கலாம், இல்ல மருத்துவமனைக்கே வந்து ஈடியானது நேரடியாக போய் விசாரணை நடத்தலாம். அப்படி இல்லையா, செந்தில் பாலாஜி அவர்கள் ஈடியினுடைய இடத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா விளக்கம் அளிக்கலாம். எல்லாவற்றுக்கும் வாய்ப்பளித்திருக்கிறது நீதிமன்றம். அதனால செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ஓடவும் முடியாது, ஒளிவும் முடியாது. அதோட ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவர் அமைச்சராக தொடரக்கூடாது, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அழுத்தம் தந்திருப்பதனால அவருடைய பதவியும் இப்போது பறிபோக போகிறது. ரெண்டு பக்கம் மத்தளத்துக்கு இடி என்று சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் நீதிமன்றமும் கைவிட்டு விட்டது, ஆளுநர் அவர்களும் நேரடியாக களத்துல இறங்கியிருக்கிறாரு. இப்ப செந்தில் பாலாஜியுடைய நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இதற்கிடையில திமுக காரங்க பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் அரசாணை வெளியிட்டு விடுவார். என்ன அரசாணை என்று பார்க்கின்ற பொழுது, தங்கம் தென்னரசு கிட்டையும் சரி, அதனை தாண்டி முத்துசாமி அவர்கள்ட்டையும் சரி, செந்தில் பாலாஜியுடைய துறையை ஒப்படைச்சது பற்றி அரசாணை வெளியிட்டு விடுவார். அதற்கு பிறகு புதிய அமைச்சரை யாராவது பதவியேற்க செய்ய வேண்டும் என்றால் தான் நாங்க ஆளுநரான போய் நிக்கணும். இப்ப எந்த அமைச்சரும் நாங்க நீக்கல, எந்த அமைச்சரும் புதுசா பதவியேற்க போறதில்ல. அதனால ஆளுநர் கிட்ட நாங்க போய் நிக்க போறது கிடையாது. ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1991-96 காலகட்டம் நினைக்கிறேன், 4 அமைச்சருடைய துறையை மாற்றம் பண்ணாங்க. அந்த தருணத்துல சென்னாரெட்டி ஆளுநர் அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவுடைய அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளல. உடனடியாக ஜெயலலிதா முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாணை வெளியிட்டு அந்த 4 பேருடைய துறையும் மாற்றி அமைச்சாரு. அந்த மாதிரி யுக்திய நம்ம ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுட்டு போறாரு. எல்லாவற்றுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெயலலிதா அவர்களே முன்னுதாரணமா இருக்கிறாரு, அதிமுக யார் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக காரங்க சொல்றாங்க. ஆனால் இன்னொரு கருத்தையும் வந்து பாத்தீங்கன்னா திமுகவினர் நியாயப்படி சொல்றாங்கப்பா. என்னன்னு பார்க்கும்போது, அமித்ஷா மீது கொலை வழக்கு இருந்தது, போலி என்கவுண்டர் வழக்கு. அந்த தருணத்துல சிபிஐ ஆனது அவர் மீது விசாரணை நடத்தி கொண்டிருந்தது. அந்த தருணத்திலும் சரி, நம்ம உள்துறை அமைச்சராக அவர் தொடர்ந்தாரு, அவருக்கு மட்டும் அந்த வாய்ப்பை மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற பொழுது, இப்போ ஆளுநர் அவர்கள் வந்து ஏம்பா செந்தில் பாலாஜி மீது வழக்கு இருக்குது, கைது பண்ணிருக்காங்க, ஆனா அவர் அமைச்சரவ தொடரலாமா அப்படின்னு திடீரென வந்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக கொடிபிடிப்பது எதற்காக என்று திமுக காரங்க சொல்றாங்க. ஆனால் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அமித்ஷா அவர்களை கைது பண்ணி உள்ள வச்சுட்டு அவரால் செயல்பட முடியாத நிலையில இருக்கின்ற போது எப்பொழுதுமே சரி அவர் அமைச்சராக தொடரலிங்க, அவர் மீது புகார் இருந்தது, சிபிஐ விசாரணை நடத்தியது, ஆனா அவர் கைது பண்ணல. அதனால தொடர்ச்சியாக அவர் வந்து அமைச்சராக இருந்தாரு. ஆனா இப்ப செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் கைது பண்ணிட்டாங்க, அவரால் செயல்படவும் முடியாது, சிறைக்கும் அனுப்பிட்டாங்க 28ஆம் தேதி வரைக்கும். அப்புறம் எதற்காக அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் பதவி இருக்க வேண்டும், முதல்ல நீக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜனநாயகத்துல எதிர்கட்சியுடைய குரலையும் காது கொடுத்து கேட்க வேண்டும், அதான் நம்முடைய ஆளுநர் சொல்றார். எதிர்கட்சியுடைய குரலை கேட்காம சர்வாதிகாரமாக எனக்கு வேண்டப்பட்டவர் அவரு வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர்களை இருக்கலாம் என்று திமுக முடிவெடுக்க கூடாது, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஆளுநர் அவர்கள் ஒத்த கால நிற்கிறாரு. தமிழக அரசாங்கமானது ஆளுநருடைய நிர்பந்தம், எதிர்கட்சியினுடைய நிர்பந்தம், இப்படி ரெண்டு பேருடைய நிர்பந்தத்தையும் கருத்துல வாங்கி செந்தில் பாலாஜியுடைய பதவியை பறிக்க போகுதா? போப்பா, என் பக்கம் ஒட்டுமொத்த மீடியாவும் இருக்குதுப்பா. நாங்க என்ன சொன்னாலும் ஒளிபரப்பு பண்ணுறதுக்கு, நேரலை பண்ணுவதற்கு எல்லா டிவியும் முன்னணியில் இருக்கிறாம்பா. எங்களுக்கு என்ன பயம், தொலைக்காட்சிகள் செய்திய ஒளிபரப்பு செய்தால்தானே, இல்ல பத்திரிகைகள் அந்த செய்தியை பிரசுரம் செய்தால்தானே மக்கள் படிக்க போறதுக்கு, சமூக வலைதளத்துல இந்த செய்தி வந்தாதானே, அதெல்லாம் நாங்க பாத்துக்கோம். ஒட்டுமொத்த மீடியாவும் கட்டுக்கப்பா வச்சிருக்கோம். செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து 2018 இருந்தே வந்து சிபிஐ ஆனது விசாரணை நடத்த வேண்டும், அதோட போச்சுன்னா
அவருடைய வீட்டுல அமலாக்கத்துறை அது ரைடு நடத்தணும், அதனையும் தாண்டி வருமான வரித்துறையின்னு வந்து பாத்தீங்கன்னா அள்ளிக்கிட்டு போகணும். அவர் மட்டும் இல்லாம அவங்க தம்பியும் வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணணும். சோ இவங்க ரெண்டு பேரும் கரூர்ல மிகப்பெரிய மாபியாக்களா இருக்காங்க அப்படின்னு பொதுவெளியில பேசினது இதே முதலமைச்சர் அவர்கள் தான். ஆனா இன்றைக்கு ஏன் அவரை காப்பாத்துறாரு அப்படின்னு பொதுமக்கள் என்ன சிந்திக்கவா போறாங்க? இந்த செய்தி எல்லாம் மக்களுக்கு தெரியவா போகுது? செந்தில் பாலாஜி நிரபராதி என்று திமுகவினால யாராலையும் சொல்ல முடியல. அப்படி இருக்கும் போது எதற்காக துறை இல்லாத அமைச்சராக அவர் நீடிக்க வேண்டும் அப்படின்ற கேள்வியை ஆளுநர் அவர்கள் அழுத்தம் திருத்தமா கேட்கிறாரு. ஆமாங்க, மக்களுக்கு செய்தி போனாதானுங்களே. அதனையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி இன்று ஒரு வீடியோ வெளியிட்டாரு, அண்ணாமலை அவர்களும் ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அதுல அவங்கவுங்க தரப்பு கருத்தை சொன்னாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் எப்போதிலிருந்து குற்றவாளி, அவர் மீது வழக்கு எப்போது பதியப்பட்டது, உச்ச நீதிமன்றமானது என்ன கடுமையான கண்டனத்தை செந்தில் பாலாஜி மீது தெரிவித்திருக்கிறது, தமிழக காவல்துறையானது 2 மாசத்துக்குள்ளாக அறிக்கையை ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்குது, இங்க தமிழக காவல்துறையானது எந்த நடவடிக்கை எடுக்கல, இடியானது நடவடிக்கை எடுத்திருக்குது, அதுக்கு குறுக்காக எதுக்காக நிக்கணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னைக்கு வீடியோ வெளியிட்டு கேட்டிருக்கின்றாரு. ஒரு ரவுடி போல பேசுறீங்களா ஐயா அப்படின்னு அண்ணாமலையும் வீடியோ வெளியிட்டுறாரு. அதை தாண்டி நம்முடைய எடப்பாடி பழனிசாமி செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவது எதற்காக தெளிவா கேட்ட, குடும்பத்தினர் வந்து வரிசை வரிசையா போய் அவரை சந்திப்பது எதற்காக அப்படின்னு நம்ம எடப்பாடி பழனிசாமி வீடியோ வெளியிட்டு செந்தில் பாலாஜி மட்டும் ஈடியுடைய விசாரணைக்குள்ள போய் உக்காந்தாருனா அவர் சம்பாதித்த காசெல்லாம் எங்க கொடுத்துருக்கிறார் என்ற விஷயத்த ஒண்ணு விடாம சொல்லிடுவாரு. அதனால நம்முடைய முதலமைச்சருடைய பதவிக்கு ஆபத்தாக வந்து சேரும். தன்னுடைய பதவியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய தங்கையை கூட திகார் சிறையில போய் பார்க்காத முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களை வந்து அமைச்சர்களை விட்டு அவரே போய் உதயநிதி போய் சபரிசன் போய் தொடர்ச்சியாக பார்த்து எப்பா சொல்லிடாத எந்த விஷயம் என்று அவருக்கு அறிவுறுத்திட்டு வராங்க. சோ செந்தில் பாலாஜி அவர்கள் தவறு செய்திருக்கின்றாரா இல்லையா? அவர் தவறு செய்திருக்கின்றார் என்றால் எதற்காக அமைச்சரவையில தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியும் வந்து பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி நினைக்கிறேன் ஆர்ப்பாட்டத்தை வச்சிருக்கிறாரு. நம்ம சிவி சண்முகம் அவர்கள் கேட்ட கேள்விதான் ஒன்னே ஒன்னு, ஆளுநர் அவர்கள் அதை கொஞ்சம் மறைமுகமாக திமுகவிடம் கேட்டு பாருங்க செந்தில் பாலாஜி ஒருபோதும் அமைச்சராக தொடரக்கூடாது என்று சொல்லியிருக்காங்க. சிவி சண்முகம் கேட்ட வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா? நம்முடைய செந்தில் பாலாஜி என்ன தியாகியா, எதற்காக காப்பாற்றுறீங்க அப்படின்னு கேட்டார். இப்போ சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றமானது செந்தில் பாலாஜி அவர்களை அமலாக்கத்துறை கிட்ட ஆஜராக வேண்டும் என்று சொன்னாங்க இல்லையா 8 நாள், அது எப்போது ஆஜராகுவார் என்று பார்க்கின்ற பொழுது நீதிமன்ற காவல் 28ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதற்குள்ளாக செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை கிட்ட வந்து ஆஜராக வேண்டும். அமலாக்கத்துறையும் வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியருடைய உடல்நிலையை கருத்துல கொண்டு அதற்கு ஏற்றார் போன்று அவருக்கு எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதோட செந்தில் பாலாஜி கிட்ட நீங்க விசாரணையும் போது என்னவெல்லாம் நீங்க கேட்டு தெரிந்து கொண்டீர்களோ அவையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றமானது உத்தரவிட்டு இருக்கிறது. சோ மலை போல செந்தில் பாலாஜி தரப்பானது நம்பிச்சு நமக்கு ஜாமீன் கிடைத்துவிடும், அமலாக்கத்துறை இடத்துல விசாரணைகளை நம்மளை ஒப்படைக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாரு. ஆனால் உங்க எல்லாருக்கும் தெரியும் சட்டத்தின் முன்பாக எல்லோரும் சமம். நோயாளி ஆரோக்கியமா இருக்கிறவன், குற்றவாளி குற்றவாளி இல்லாதவன், அவனிடத்துல எந்த தருணத்திலும் சரி விசாரணை நடத்தினாதான் உண்மை வெளிவரும். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். யாராவது தற்கொலை செய்து கொள்கின்றார்கள் என்றால் வச்சுங்களேன், தீ வைத்துக் கொண்டு உயிர் போகின்ற தருணத்தில் கூட மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது தாசில்தாரோ நேரடியாக போய் கடைசி வாக்குமூலத்தை வாங்குவாங்க. அதனால உடல்நிலை சரியில்லை என்று காரணம் காட்டி யாராலையும் தப்பிக்க முடியாது. அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் 8 நாள் அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று பெரிய ஆப்பா வச்சிருக்காங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் பயப்படுகின்றாரா இல்ல திமுக பயப்பட போதா, நமக்கு ஒன்றும் தெரியல. எப்படியோ காப்பாற்ற வேண்டும் நினைத்தார்கள், ஆனால் நீதிமன்றமானது கடவுள் போல வந்து அமலாக்கத்துறை இடத்துல செந்தில் பாலாஜி அவர்களை ஒப்படைத்திருக்குது என்று அதிமுக காரங்களும் பாஜக காரங்களும் இன்னைக்கு கருத்து தெரிவிக்கின்றார்கள். அப்பா நான் கருத்து தெரிவிக்கவில்லை, உப்ப தின்னவன் தண்ணி குடிக்க போறான், நம்மளுக்கு என்ன கிடையாதுங்க, வந்த செய்தி அப்படியே சொல்றோம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.